முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. அண்ணன் ஜெயக்குமார் அவங்க பேசியிருக்கிறாங்க, ஆர் பி உதயகுமார் அவங்க பேசியிருக்காங்க, எல்லா தலைவர்கள் பேசியிருந்தீங்க. செல்லூர் ராஜா அவங்க கூட மதுரையிலே பேசியிருப்பதாக கேள்விப்பட்டேன். எல்லாரும் பேசியிருக்காங்க. இதுல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை இருக்கா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதிமுக இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை இருக்கா? இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய பேச்சை வச்சு சொல்றேன், எனக்கு யார்ட்டி பிரச்சனை இல்லைங்கண்ணா. அதுல நாங்கள் அனைவருமே, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, நாங்கள் மோடி அவர்களுடைய கட்சி, எங்களுடைய தலைவர் மோடி. மோடி அவர்களை முன்னிலைப்படுத்தி மூன்றாவது முறை தேர்தலுக்கு போறோம். இந்த கூட்டணியினுடைய மையப்புள்ளி த்ரெட், காமன் த்ரெட் அப்படிங்கிறது மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி அவர்களை யாரெல்லாம் பிரதம மந்திரி வேட்பாளராக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவங்க இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த என்டிஏவுடைய கோரே நம்முடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள், அதான் என்டிஏவுடைய கோர். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்கிறாங்க. ஸோ நான் எந்த பிரச்சனையும் பார்க்கல. இன்னைக்கு செல்லூர் ராஜான்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து மத்தியில் பிரதமராக மோடி அவர்களும் மாநிலத்தில் எடப்பாடி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி அறிவிக்கணும்னு. இது நான் எப்படி அறிவிப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. இது தேசிய தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தேசிய தலைவர் அவங்க சொல்லணும். என்னை பொறுத்தவரை சில விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன். அரசியல் இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். அந்த மாதிரி அரசியல் தான் செய்ய வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கேன். நான் யாரையும் எங்கேயும் தவறாக பேசலை. நான் அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன், என்னை பற்றி வர சில கமெண்ட்டை கூட பெருசாக நான் பதிலளிக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்கும் பொழுது நான் பதில் பேசுவேன். நாளைக்கு காலையிலையும் பதில் பேசுவேன், நாளானைக்கும் பேசுவேன், அடுத்த வாரம் பேசுவேன். தன்மானத்தை விட்டு கொடுத்து அரசியல் செய்வதற்காக நான் இங்கே வரவில்லை. அதில் தெளிவாக இருக்கேன். தன்மானம் முக்கியம், அதன் பின்பு தான் அரசியல். இதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அதனால் மற்றபடி யார் என்னை என்ன குற்றம் சுமத்தினாலும் கூட பெருசாக பதிலே சொல்ல மாட்டேன். நீங்கள் கேட்பீங்க, சிரிச்சிட்டு போயிடுவேன், வேறு ஏதாச்சும் சொல்லுவேன், அல்லது வேறு ஏதாச்சும் பிஜேபியினுடைய தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க. என்னுடைய தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்கும் பொழுது பதில் சொல்வது என்னுடைய கடமை மட்டுமல்ல, உரிமையாக பார்க்கிறேன். அதன் பிறகு இரண்டாவது, எனக்கு யாரிடமும் பிரச்சனை இல்லை. அதே போல் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் யாரிடமும் பிரச்சனை இல்லை. அதனால் இதில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக நான் பார்க்கல. மற்றபடி அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிற நிலைமையில் இல்லை, நான் சொல்லவும் முடியாது. செல்லூர் ராஜா அண்ணன் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்? நான் சொல்ல முடியாது. அது தேசிய தலைமையோ தேசிய தலைவரோ அவங்க சொல்லணும். அதே போல் சில அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ரெண்டு மூணு நாளாக பேசியிருக்காங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்கண்ணா. அதுக்கு தேசிய தலைவர் இருக்கிறாங்க, தெர் இஸ் என்டிஏ ஃபோரம் இருக்குது, என்டிஏ மீட்டிங் இங்கே எடப்பாடி அண்ணா போகிறாங்க, பிரதம மந்திரி இருக்காங்க, எங்களுடைய தேசிய தலைவர் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அங்கே அவங்க முடிவெடுக்கணும். என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன். பிரதமர் மோடியை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஒரே மைய புள்ளியில இணைய வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கும். மேடம், இது நேச்சுரலா இருக்கிறதா மேடம்? அதாவது இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு ஒரு கட்சியுமே வேற வேற ஐடியாலஜிக்கல் பேஸ்ல இருக்கிற கட்சி மேடம். சித்தாந்தத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வேறு வேறு, இது ஒரே கட்சி கிடையாது, எல்லாம் வேறு வேறு. ஸோ நேச்சுரலாக அந்த முட்டல் மோதல் வருவது சகஜம்தான், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஐடியாலஜிக்கலி வேற. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 72 உருவான சரித்திரம் வேற, பாரதிய ஜனசங்கம் 1950 காலகட்டத்தில் உருவான கருத்து வேற, அதன் பிறகு 1980 பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய சரித்திரம் வேற. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐடியாலஜியில் எல்லாமே வேறுபட்ட கட்சிகள். அப்படி இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் எல்லா விஷயங்களும் இரண்டு கட்சியும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அதனால் நேச்சுரலாக அது வரத்தான் செய்யும். இது புதுசு கிடையாது. எல்லா ஊர்லேயும் எல்லா கூட்டணி கட்சிகளையும் எல்லா இடத்துலையுமே இது போல கூட்டணி கட்சிகள் இருக்கும் பொழுது காமன் த்ரெட் லிங்க் பண்ணும். காமன் த்ரெட் என நரேந்திர மோடி அவர்கள், ஒரு ஒருமைப்பாடான நாடு, வலிமையான ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு அதிமுக நினைக்கிறாங்க. இந்திய அளவில் நரேந்திர மோடி அவர்கள் வேணும். அதே நேரத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாநில தலைவராக நான் இலக்கு வச்சிருக்கேன். இந்த கட்சி இப்போ ஆட்சிக்கு வரணும், இந்த கட்சி இப்படி வளரணும், இந்த கட்சி அக்ரஸிவாக இருக்கணும், இந்த கட்சி தமிழகத்திற்காக அரசியல் பண்ணணும், தமிழகத்தினுடைய ஒரு பிராந்திய கட்சி மாதிரியே அந்த தேசிய கட்சி செயல்படணும். இது மாநில தலைவராக வந்த பிறகு நான் கொண்டு வந்திருப்பது, எனக்கு முன்னாடி இருக்கிற தலைவர்கள் அதை பண்ணாங்க. அப்படி இருக்கும்பொழுது நேச்சுரலாக சில முட்டல் மோதல்கள், சில கருத்து வேறுபாடுகள், சில இடத்துல பேச்சுக்கள் வருவது இயல்பு தான், சகஜம்தான். அதை இதை பர்சனலாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு அறிஞர் அண்ணா அவர்களை எத்தனை இடத்துல நான் பேசியிருக்கேன், உதாரணத்துக்கு எத்தனை இடத்துல இந்த கடந்த ஒரு வருட காலமாக பேசியிருக்கேன்னு பாருங்க. குறிப்பாக இந்த மது ஒழிப்பை பொறுத்தவரை தமிழகத்திற்கு இன்னைக்கு ஒருத்தர் இலக்கணம் அப்படின்னா அறிஞர் அண்ணா. அந்த பேச்சு நீங்க போடுங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னாங்க, மதுக்கடையை ஆரம்பித்து தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்றால் அது புளித்து போன தொழுநோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம், அதனால் எதையும் செய்ய மாட்டேன்.
அதன் பிறகு இல்லைங்க ஐயா நீங்க மதுக்கடை முழுசா ஓபன் பண்ணிட்டீங்கன்னா 11 கோடி ரூபாய் அப்ப வருமானம் வரும்னு சொல்லும்போது அண்ணா அவர்கள் என்ன சொன்னார், உங்களுக்கு நீங்க 11 கோடியை பாக்குறீங்க, நான் பெண்களுடைய அழுகுரலை பாக்குறேன், அதனால எந்த காரணத்திற்கும் மதுக்கடையை மட்டும் நான் கையெழுத்து போடவே மாட்டேன். அதன் பிறகு மதுக்கடை கையெழுத்து போட்டது யார், கருணாநிதி அவர்கள், ராஜாஜி அவங்க வீட்டுக்கு போய் வேண்டாம்னு சொல்லி. இதை பல இடத்துல பேசுறேன். இன்னைக்கு நாம எல்லாம் சந்திராயன் 3 சந்திராயன் 2 எல்லாம் பாக்குறோம். அந்த லான்ச் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கணும், லான்ச் நாகப்பட்டினத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா ISRO முதன் முதலாக தமிழகத்தில் நாகப்பட்டினத்துக்கு தான் வந்தாங்க அறிஞர் அண்ணா அப்ப முதலமைச்சர். ஆனால் அன்னைக்கு நம்ம கெட்ட நேரம் அண்ணா அவர்களுக்கு தோள்பட்டை வலி, அவர் போகாமல் இன்னொரு அமைச்சர் போய் அந்த மீட்டிங் சரியாக போகாதனால வந்தவர்கள் சதீஷ் தவன் அவர்கள் கோவித்து கொண்டு இங்கிருந்து ISRO கொண்டு ஸ்ரீஹரிகோட்டா கொடுத்துட்டாங்க. இத்தனை சரித்திரத்தை நான் பேசிட்டு இருக்கேன். குடும்ப அரசியலை எதிர்த்தவர் அண்ணான்னு நான் சொல்றேன், அண்ணாவுடைய குடும்பத்தை பற்றி. ஆனால் அறிஞர் அண்ணா அவர்களை எங்கேயுமே தரைகுறைவாக எப்பொழுதும் விமர்சித்தது கிடையாது. ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸில் நம்ம சொல்லும் பொழுது ஒரு சனாதன தர்மத்தை பேசுகிறோம், கோவிலில் பேசுகிறோம், யார் நம்புனாங்கன்னு பேசுகிறோம், யார் நம்பவில்லைன்னு ஒரு சரித்திர கருத்தை சொல்கிறோம், நடந்தது சொல்கிறோம். அதனால் நீங்கள் ரெண்டு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா, இது ஐடியாலஜிக்கல் பேஸ் வேறு வேறாக இருக்கக்கூடிய கட்சி. சனாதன தர்மத்தை எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஆக்ரோஷமாக மக்கள்கிட்ட பேசுதோ அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. அது அவங்க கொள்கை, அவங்க முடிவு, அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய சரித்திரம். அவங்க சனாதன தர்மத்தை வேற மாதிரி பேசுவாங்க, நான் அக்ரெசிவாக பேசுகிறேன், இதுதான் அடிப்படை. அதனால் நீங்க பிரச்சனையே இல்லாம எப்பொழுதும் போன. இப்ப தமிழ்நாடை பொறுத்தவரை காங்கிரசினுடைய குரலும் திமுகவுடைய குரலும் ஒரே குரல் தான், அதில் எந்த மாறுபாடும் இல்லை. காங்கிரஸே கொண்டு வந்த ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டில் டிஃபெண்ட் பண்றது இல்லை. திமுக சொன்னாங்கன்னா சரி அப்படிங்கிறா, அப்படி இருக்க முடியாது இல்லைங்கண்ணா. தேசிய கட்சிகளுக்கு ஒரு நிலை இருக்கு, தேசிய கட்சிகளுக்கு ஒரு மாண்பு இருக்கு, தேசிய கட்சிகள் அணுகக்கூடிய பிரச்சனைகள்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. அதான் அதனால தான் நான் சொல்கிறேன், பர்சனலாக எனக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கும் என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு இல்லை பிரச்சனைங்கிறது என்ன இருக்கு, நோ ப்ராப்ளம். ஏன்னா எனக்கும் தெரியும் அவர்கள் எங்கிருந்து வருகின்றார்கள் என்று. அவங்க ஐடியாலஜிக்கல் பேஸில் அந்த கட்சியினுடைய சரித்திரத்தை வைத்து அவர்கள் வருகின்றார்கள். அதனால் எதையுமே நான் பர்சனலாக எடுத்துக்க போகிறேன். நாளைக்கால் அதிமுக தலைவர்களை பார்க்கும் பொழுது அதே மரியாதையோடு தான் பழகப் போகின்றேன். காரணம், அவங்க கட்சியை டிஃபெண்ட் பண்ணி அவங்க பேசுகிறாங்க. பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். அதிமுக